இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு. சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்பவுமே புத்தாண்டு பிறந்தோன்னு எல்லாரும் யோசிக்கிறது, எங்களுடைய ராசிகளுக்கு என்ன நடக்குது, இந்த வருடம் எந்தெந்த கிரகம் பெயர்ச்சி அடைகின்றது, இதை பற்றி எல்லாம் யோசிக்கிறது வழமை. ஒவ்வொரு வருஷமும் கிரக பெயர்ச்சிகள் வராது. சில நேரம் ஒரு வருஷத்தில் ஒரு கிரகம்தான் மாறும், சில வருஷத்தில் ரெண்டு கிரகம் மாறும். இந்த வருஷத்துக்கு என்ன பெருமை, அதாவது ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய 2023 ஆண்டுக்கு என்ன சிறப்பு என்றால், 4 கிரக பெயர்ச்சிகள் இந்த வருடத்தில் நடக்குகின்றன. 3 கிரக பெயர்ச்சி, ராகு கேதுவோடு சேர்த்தால் 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகின்றன. இந்த 2023 ஆண்டு சனி பெயர்ச்சி இருக்குது, இந்த 2023 ஆண்டு குரு பெயர்ச்சி இருக்குது, இந்த 2023 ஆண்டு ராகு கேத்து பெயர்ச்சி இருக்குது. எனவே முக்கியமான 4 கிரகங்கள் இந்த 2023 ஆண்டு பெயர்ச்சி அடைகின்றன. 2022 அப்படி ஒரு பெயர்ச்சி வரலை, இது ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த மாதிரி பெயர்ச்சி. ஏனென்றால் ஒவ்வொரு கிரகங்களும் பெயர்ச்சியாகக்கூடிய காலங்கள் மாறுபட்டு இருக்கும். குரு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அநேகமாக மாறுவார், சனீஸ்வரன் 2.5 வருடங்களுக்கு ஒருக்கா மாறுவேன், ராகு கேது 1.5 வருடங்களுக்கு ஒருக்காக மாறுவினம். அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் சில வருஷத்தில் தான் 3 கிரக பெயர்ச்சியும் வருது. அந்த வகையில் இந்த 2023 வருஷம் என்ன முக்கியத்துவம் என்றால், 3 கிரக பெயர்ச்சிகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2023 இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி முதலாவது சனி பெயர்ச்சியை பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 17 ஜனவரி மாதம் 2023 சனி பெயர்ச்சி ஆகின்றார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 29 மூன்றாம் மாதம் 2023 சனி பெயர்ச்சி ஆகின்றார். திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் 22/4/2023 அதாவது ஏப்ரல் மாதம் 22 குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். ராகு கேது கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்தில் ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பெயர்ச்சி. எனவே இந்த வருடத்துக்கு என்ன சிறப்புன்னா, 3 கிரகங்களும் மாற்றம் அடைவதனால் இந்த வருஷம் ஒரு முக்கியமான வருடமாக கருதப்படுகின்றது. சரி, இந்த கிரக பெயர்ச்சி தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள ராசிகளுக்கு என்ன செய்யும் என்றதை போக, இந்த உலகத்துக்கு அல்லது எங்களுடைய நாட்டுக்கு இந்த கிரக பெயர்ச்சி இந்த 2023 ஆண்டு எப்படி இருக்க போகின்றது என்று பார்க்கறது ஒரு விஷயம். நாங்கள் இந்த ஆன்மீக தகவல் பகுதி நிகழ்ச்சியில் நாளையிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 3 கிரக பெயர்ச்சியினால் என்ன பலன் நடக்கப் போகின்றது என்பதை விவரமாக சொல்ல போகிறேன். அதாவது 2023 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் நிகழ்ச்சி நாளையிலிருந்து. நாளைக்கு மேஷ ராசி, அடுத்த நாள் ரிஷபராசி, ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம். இந்த 2023 எப்படி இருக்க போகின்றது, எந்த ராசிக்கு நல்லம் எந்த ராசிக்கு கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகிறேன். அதில் முக்கியமாக நீங்கள் யோசிக்கிறது, அவசரமாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த வருஷம் இந்த 2023 எந்த ராசிக்கு மிகவும் நன்மையானதாக இருக்கும், அதிர்ஷ்டம் மிக்கதாக இருக்கும், துன்பங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ராசி எதுவாக இருக்கும் என்று எல்லாரும் ஆர்வம். 3 விஷயத்தை கேட்பீங்க. 1, எந்த ராசிக்கு மிக மிக நல்ல மையா? 2, எந்த ராசி கையா இந்த வருஷம் கூடாமல் இருக்க போகுது? மீதி இருக்கக்கூடியதெல்லாம் மத்தியமமான பலனை தருவது. இது எல்லாம் அவலாக இருக்கணும். அதனால் ராசி பலன் நிகழ்ச்சியில் இன்றைக்கே அந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். முதலாவது, இந்த வருஷம் மிகப்பெரிய நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ராசி எது என்று பார்த்தால் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்குத்தான் இந்த 2023 ஆண்டு மிகவும் அதிர்ஷ்டம் செய்யக்கூடிய ஆண்டாக அமையப் போகின்றது. பல ஜோதிடர்கள் இதை கணித்துள்ளார்கள். மிதுன ராசிக்கு என்ன விசேஷம் என்றால், இத்தனை காலமும் அட்டமத்து சனி என்கின்ற ஒரு பிரச்சனையில் கடந்த 2.5 வருடமாக அவர்களுக்கு குரு ராகு கேது எல்லாம் சனி எல்லாம் சரியில்லாமல் இருந்தது. கடந்த 2.5 வருடத்திற்கு பின்பாக கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக மிதுன ராசிக்கு கூடாமலே இருந்தது. இப்போதான் மிதுன ராசிக்கு எல்லா துன்பங்களும் நீங்கி மிகவும் யோகம் அடையக்கூடிய ராசியாக மிதுன ராசி அமையப் போகின்றது. மிதுன ராசிக்கு அடுத்தது
தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த பிறந்திருக்கின்ற இந்த 2023 மிகவும் நன்மை செய்யக்கூடிய ஆண்டாக அமையப் போகின்றது. சரி ஐயா, கூடாது யாருக்கு, எந்த ராசிக்காரருக்கு மிகவும் மோசமாக இருக்கப் போகின்றது. அதாவது மோசம்னா என்ன, எந்த ராசிக்காரர்கள் இந்த வருஷம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னு பார்த்தீங்களா இருந்தால், கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கூடாது. கடக ராசி கூடாதுன்றோனையே நீங்கள் பயப்படுத்தவில்லை. கடக ராசிக்காரர்கள் பொறுமையோட சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து நடந்தீங்களா, கடக ராசிக்கும் பிரச்சனை இல்லாமல் போகும். ஆயினும் கடக ராசிக்காரர்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும், அவதானமாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருந்து பரிகாரங்கள் தான தர்மம் வழிபாடுகளை செய்து வந்தால் கடக ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் செய்யாது. சரி, இப்போ 7.5 சனி ஒவ்வொரு வருஷமும் பிறந்தோடனே யாருக்கு ஐயா 7.5 சனி தொடங்குது, யாருக்கு விடுது. இந்த முறை மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகின்றது. மீன ராசிக்காரருக்கு 7.5 சனி தொடங்குது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, அதாவது இந்த 2023 ஆண்டு மீனம், அதாவது மீனம் மகரம் கும்பம், கும்பம் மகரம் மீனம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று ராசியினருக்கும் 7.5 சனி நடக்குது. சரி, உலகத்தில் என்னையா நடக்கப் போதுண்டா, இந்த 2023 ஆண்டு மருத்துவத்தில் அதீதமான வளர்ச்சி பெறக்கூடிய ஆண்டாக உலகில் மருத்துவம் சம்பந்தமான புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படும், மருத்துவத்துறை சம்பந்தமாக நிறைய வளர்ச்சிகள் ஏற்படும். பெரிய நாடுகளில் வேலையில்லா பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் உருவாக, இப்போ எங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி உலக நாடுகளில், அதுவும் பெரிய அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதே நேரத்தில் இயற்கையினால் சேதம், அதாவது சுனாமி ஒரு முறை வந்துச்சு, இந்த வருஷம் சுனாமி வரும்னு நான் சொல்ல வரல, இயற்கை அழிவுகள் முக்கியமாக ஜாதகத்தில் என்ன பார்க்குறோமெண்டா, தீயினால் அழிவுகள். சுனாமி வந்து நீரினால் வந்த அழிவு, தீயினால். நாங்கள் பார்த்தோம் அமேசான் காடு பற்றி எரிஞ்சதை பார்த்தோம், ஆஸ்திரேலியாவில் காட்டு தீ இருந்ததை பார்த்தோம். இந்த மாதிரி உலக நாடுகளில் அல்லது தீயினால் சில விபத்துக்களும் தீயினால் சேதம் ஏற்படுறதுக்கும் ஓரளவு வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் மண் சரிவு, நிலநடுக்கம், இதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு உலக நாடுகளை பொறுத்தவரையில். அதே நேரத்தில் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா இலங்கையில் ஆமை ஆமையாக செத்து செத்து ஆமைகளெல்லாம் செத்து கரையொருங்கி கொண்டு இருந்தது. அந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இயற்கை அழிந்து போய் செயற்கை அதிகரிப்பதற்கு, இயற்கையான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி செயற்கையான விஷயங்கள் அதிகமாக, இப்போ செயற்கையாக அரிசி வந்துட்டதுன்னு சொல்கின்றார்கள், அதே மாதிரி உணவு வகையில் நிறைய செயற்கை வந்துட்டது, அது மாதிரி இயற்கை குறைந்து போய் செயற்கை அதிகமாக வாடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அரசியல் தலைவர்கள் மரணமடைவதற்கு அல்லது அரசியல் தலைவர்கள் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உலகளாவிய ரீதியில் இலங்கையிலையும் தான் வரிகள் அதிகரித்து காணப்படும். இப்போ இலங்கையில் பார்த்திங்கன்னா வரிச்சுமை இருக்குது. இதை இலங்கை மட்டுமில்லை, உலகளாவிய ரீதிகளில் வரிகள் அதிகரித்து காணப்படும். பணத்தை சேமிக்க முடியாத நிலைமை ஏற்படும். இலங்கையை பொறுத்தவரையில் அரசியலில் புதிய கூட்டணிகள் உருவாகுவதற்கு வாய்ப்பு அதிகம். அரசியலில் புதிய கூட்டணிகள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு அவமானங்கள் ஏற்படும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த 2023 இருக்குது. மத மோதல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த 2023 இருக்குது. அதனால் விநாயகர் வழிபாடு செய்து வாருங்கள். பொதுவாக 12 ராசிக்காரர்களும் இந்த 2023 ஆண்டு விநாயகரை வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கிடும். ராசி நல்லா இருக்கிறாக்களும் வழிபடுங்கோ, கூடாமல் இருக்கிறாக்களும் வழிபடுங்கோ. எல்லோரும் பொதுவாக இந்த வருஷம் 2023 வருடம் விநாயகர் வழிபாட்டிற்கு உரிய வருடம். கோதுமை தானம் செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்குது.
குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்கோ. என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் ராசி பலன் சொல்ல போகிறேன். அந்த ராசி பலனில் கூடாது தீமை நன்மை இல்லாத ராசிகள் நடக்கக்கூடியவர்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள். உங்களுக்கு அட்டமத்து சனி நடக்குதா? ஏழரை சனி. இப்போ மீன ராசிக்காரருக்கு ஏழரை சனி, மகர ராசிக்காரருக்கு ஏழரை சனி, கும்பராசிக்காரருக்கு ஏழரை சனி. அப்போ நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? குலதெய்வ வழிபாடு, சென்ற ஆண்டில் விட்ட தவறுகளையெல்லாம் விட்டு இந்த ஆண்டில் அதையெல்லாம் நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய ஆண்டாக, எங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று உணர்ந்து கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டை அமைத்து கொள்ளுங்கள் பன்னெண்டு ராசிக்காரர். அதே நேரத்தில் போன நாட்டு போன நேரத்தில் போன வருஷத்தில் என்னென்ன தவறுகள் செய்தோம் என்று ஊகித்து கொள்ளுங்கள். என்னென்ன தவறுகள் செய்தோம், எதை செய்யக்கூடாததை செய்தோம், எதில் நாங்கள் பலவீனமாக இருந்தோம், எங்களுடைய பலம் எது என்று எல்லாம் உணர்ந்து இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டை நீங்கள் வளப்படுத்தி நன்றாக வாழ வேண்டும். தவறுகளை எல்லாம் விட்ட தவறுகளை எல்லாம் விட்டு நீங்கள் திருந்தி வாழ வேண்டும். அதே நேரத்தில் போன வருஷத்தில் இந்த கெட்ட புழக்கத்தை இந்த வருஷத்திலிருந்து நான் விடுகின்றேன், இந்த தவறை நான் இனி செய்ய மாட்டேன், போன வருஷம் சோம்பேறியாக இருந்துட்டேன், இந்த வருஷம் சுறுசுறுப்பாக இருக்கின்றேன், போன வருஷம் ஒழுங்காக உடல் பயிற்சி செய்யலை, இந்த வருஷம் உடல் பயிற்சி செய்கின்றேன் என்று புதிய ஆண்டை தோல்விகளை படிக்கட்டுக்களாக்கி வெற்றிகளை தேடக்கூடிய நல்ல ஆண்டாக அமைத்து கொண்டு நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.